அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரபாகர். என்னோடய ஊர் வந்து அகரங்கூட்டோடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய விவசாய நிலம் பார்த்திங்கன்னா வந்து 3.5 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போ அந்த 3.5 ஏக்கர் நிலத்தில் வந்து அந்த பசுந்தீவன சாகுபடி வந்து 1.5 ஏக்கரில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 1.5 ஏக்கரில் வந்து இந்த கோஎஃப்எஸ் 29 இந்த சூப்பர் நெப்பேர் கோ4 வேலி மசால் இந்த இத்தனை ரகங்களில் பண்ணிகிட்ருக்கேன். 5 மாடு கறவை மாடு இருக்குது. இந்த 5 மாடுக்கான கறவை இந்த பசுந்தீவனத்தை வந்து 1.5 ஏக்கரில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 1.5 ஏக்கரில் வந்து சூப்பர் நெய்ப்பர் எடுத்து வந்து ஒரு 15 சென்ட்லேயும் கோ4 கோஎஃப்எஸ் 29 வேலி மசால் இது எல்லாத்தையுமே வந்து இந்த 1.5 ஏக்கருக்குள்ளே வந்து கலந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன தீவனத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து இந்த சூப்பர் நெய்ப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சூப்பர் நெய்ப்பேர் அது வந்து கோ4 இந்த கோ4ஐ விட சூப்பர் நெய்ப்பேர் வந்து ஏன் சிறந்ததுன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து அதை விட வந்து இது வந்து சீக்கிரமாக வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா உயரம் போகும். வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் நெய்ப்பேர்ன்றது வந்து நல்லா ஹைட்டு போகும். அது வந்து குண்டாக நல்லா கழிச்சு குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டு மீதி வந்து குச்சி குச்சாக போகும். இதுதான் வந்து அதுக்குள்ள ஒரு வித்தியாசம். இதை வந்து மாடுகள் வந்து இந்த புரதச்சத்து அதிகமாகிறதுனால வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். கறவை திறனை வந்து கூடுதலாக கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற பயிர் வந்து வேலி மசால் பயிர். இப்போ வந்து வேலி மசால்ன்றது வந்து நம்ம ஆடுகளுக்கு தான் நான் மெயினாக வந்து வளர்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து வெறும் பசுந்தீவனத்தை போட்டாலுமே வந்து சாப்பிட்டுட்டு அது மாட்டு கம்முனு போயிடும். ஆனால் வந்து நம்ம ஆடுகள் வந்து அது மாதிரி கிடையாது. அது வந்து விதவிதமான பயிர். இப்போ வேலி மசால் கொஞ்சம் சாப்பிடும், இல்லை கோஎஃப்எஸ் 29 கொஞ்சம் சாப்பிடும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு விதமான பயிரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அது போயிடும். அதுக்காகவே வந்து நான் வந்து ஒரு என்கிட்ட வந்து மொத்தம் 6 ஆடு இருக்குது. அந்த 6 ஆடுகளுக்காகவே வந்து குறுகிய அளவில் வந்து வேலி மசால் பண்ணேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கூட ஒரு 5 சென்ட் வந்து போடலான்ற ஒரு திட்டம் இருக்குது. இப்போ அந்த வேலி மசால்ன்ற பயிரை வந்து எப்படி பயிர் செய்யணுன்னு பார்ப்போம். அந்த வேலி மசால் விதையை பார்த்திங்கன்னா வந்து கடுகு மாதிரி தான் இருக்கும். அந்த கடுகு மாதிரி இருக்க அந்த விதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹார்டாக இருக்கிறதுனால வந்து முளைப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால என்ன பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த கொதிப்பு திறன் வந்த உடனே அந்த கொதிப்பு திறனோட கீழே இறக்கிடுங்க. அடுப்பை விட்டு கீழே இறக்கிட்டு இப்போ அந்த வேலி மசால் விதை இருக்குல்ல அதை வந்து போடுங்க. போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த சுடுதண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த சுடுதண்ணியிலேருந்து வந்து விதையை வெளியெடுத்து பச்சை தண்ணியில் ஒரு 3 முறை வந்து பச்சை தண்ணியிலே மாற்றுங்க. மாற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து பச்சை தண்ணியில் ஊற வைங்க. இப்போ வந்து நான் நைட்டு ஒரு 6 மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன்னா மறுநாள் காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடுவேன். எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் வந்து ஃபேன் காத்தில் வந்து அந்த வளர்த்துவாங்க சொல்லுவாங்கள்ல அந்த வந்து வளர்த்தனா அதில் வந்து நம்ம விதையை விதைச்சாலும் சரி இல்லை ஊன்னாலும் சரி அப்படி பண்ணும்பொழுது வந்து பிரித்து வரதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம கையிலேருந்து பிரியறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவோம். இப்போ நம்ம அந்த உலத்தை எடுத்தோம்ல அந்த விதையை வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிலத்தை வந்து முதல்ல சொன்னால அதே மாதிரி வந்து களைகள் இல்லாத அளவுக்கு நல்லா உழவு ஓட்டிட்டு நான் வந்து தூர முறையில் தான் வந்து போட்டேன். சில பேர் வந்து மேட்டு பாதியிலும் போடுறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த தூர முறையிலே வந்து பார்ப்போம். அந்த விதைக்கிறோம்ல அது கூட வந்து மணலை கலந்துக்குங்க. ஏன்னா வந்து வெறும் அந்த வேலி மசால் வந்து விதை வந்து சின்னதாக இருக்கிறதுனால வந்து அதிகமாக வந்து ஒரே இடத்துல வந்து விழத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மணல் கூட வந்து கலந்து தெரியுங்க. அதே மாதிரி வந்து உழவு பணி வந்து ரொம்ப ஆழமாக போனாலுமே வந்து முளைப்பு திறன் வந்து கம்மியாகிடும். முளைப்பு திறன்னா வந்து முளைக்காது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து மேலோட்டமான ஒரு உழவு வந்து செய்யணும். இப்போ நம்ம வேலி மசால் விதையை வந்து விதைச்சிட்ட பிறகு தண்ணியை வந்து அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் விடணும். அந்த வளர்ச்சி காலத்தில் முதல்ல வந்து நீங்கள் விதையை விதைச்சிட்டு தண்ணியை பாசிடுங்க. பாசிட்டு முளைப்பு தெரிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட வந்து முதல் அறுவடை வந்து 90 நாள் ஆகும். இப்போ வந்து அந்த 90 நாள் முடிஞ்ச உடனே நம்ம அறுவடை அடுத்துட்ட உடனே அடுத்த அறுவடை வந்து 30 நாள் குறைஞ்சபட்சம் வந்து 30 நாளாவது ஆகும். இப்போ அந்த வேலி மசால் அந்த தீவனத்தை வந்து பசுந்தீவனத்தை இப்போ நம்ம ஆடுகளுக்கும் போடலாம் நான் பெரும்பாலும் வந்து ஆடுகளுக்கு மட்டும்தான் போடுறேன். இப்போ வந்து ஆடுகளுக்கு வந்து இப்போ வந்து தரையில் இப்போ முதல்ல இப்போ போட்டிருந்தது எப்படின்னா வந்து அறுத்து தரையில் போட்டிருந்தேன். இப்போ தரையில் போடும்போது வந்து அதனுடைய அந்த ஸ்கிராப்பேஜ் வந்து அதிகமாகுது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா கொட்டகையில் ஒரு ஓரமாக வந்து கயிறு போட்டு கட்டி தொங்க விட்ருவேன். அப்படி தொங்க விடும்பொழுது வந்து அதில் இருக்கிற நடு தண்டை மட்டும் வந்து விட்டுட்டு மீதி அந்த இலைகள் இருக்குல்ல அந்த இலைகள் வந்து முழுவதுமாக வந்து சாட்டுது.
இதையும் நீங்கள் வந்து கறவை மாடலில் கொடுக்குற மாதிரியாக இருந்தால் வந்து அந்த நடுத்தண்டு வந்து முத்துறதுக்குள்ளே வந்து கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடுகளுக்குன்னும் பொழுது வந்து தண்டு நீங்கள் முத்தின பிறகு கொடுத்தாலும் அதில் இருக்கிற இலைகளை மட்டும்தான் சாப்பிட போகுது, அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம பார்த்துட்டு பயிர் வந்து கோஎஃப்எஸ் 29 ஒரு ரகம். இந்த ரகம் வந்து பல்லாண்டு பயிர் தான். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து விதைச்சாலும் சரி நாற்று விட்டு நட்டாலும் சரி அதனுடைய அறுவடை காலம் வந்து குறைஞ்சது வந்து 3-4 வரைக்கும் இருக்கும். நாங்களாம் வந்து 2 வந்து அதனுடைய முடிச்சிடும். ஏன்னா வந்து இதனுடைய வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம்தான் இருக்கும். இவ்வளோ உயரம் வளருதுன்னா அடுத்த வருஷம் வந்து ஹைட்டு கம்மியாயிடும், கதிர் வந்து சின்னதுலேருந்து வர ஆரம்பிக்கிறதுனால ஒரு 2-2.5 வந்து இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதனுடைய உழவு முறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்து 25 வந்து இந்த கோஎஃப்எஸ் 29 வந்து நாற்று விட்டு நட்டேன். அதுக்கான விதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1/2 கிலோ விதையை வந்து தூவி நட்டது. இதுவே வந்து நம்ம விதைச்சுன்னா குறைஞ்சபட்சம் வந்து 1 கிலோ விதையாவது நம்ம விதைச்சா தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து சரியானதாக இருக்கும். இப்போ வந்து இதனுடைய உழவு முறையை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உழவு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதா வந்து ஒரு ரோட்டரி கலப்பை வச்சு ஓட்டிடுங்க. ஒரு முறை ஓட்டிட்டு சாதா கலப்பையால் வந்து ஒரு தண்ணி பாய்ச்சி அந்த போக்கு களைகள்லாம் வந்து முளைக்க விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த உழவு பணியை மீதுனா அந்த களைகள் வந்து கட்டுப்படும். இப்படி கட்டுப்பட்டு நம்ம நடும்போது வந்து இந்த கோஎஃப்எஸ் 29 ரகம் வந்து கொஞ்சம் வேகமாக வளரும். இப்போ நம்ம அந்த உழவு பணி வந்து சரியாக பண்ணலைன்னா அந்த பில்லு வந்து இதை வளராத அளவுக்கு தடுத்துரும். அதனால் வந்து நான் ஒரு 2-3 உழவு வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாற்று விட்டு நட்டாலும் சரி இல்லைனா வந்து விதைச்சாலும் சரி பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து இந்த கோஎஃப்எஸ் 29 வந்து நாற்றங்கால் முறையில் வந்து எப்படி நடலான்றது சொல்கிறேன். நாற்றங்கால் வந்து இது இந்த 25 வந்து இப்போ வந்து விதை விட்டு நடுற மாதிரியாக இருந்தால் ஒரு 500 கிராம் போதும். அந்த 500 கிராம் அளவில் வந்து ஒரு இடத்த தயார் பண்ணிவிட்டு அதில் வந்து களைகள் எதுவும் முளைக்காத மாதிரி பார்த்துங்க. அப்படி களைகள் முளைச்சா வந்து உங்களுக்கு நாற்று எடுக்கும்போது பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து களைகள் இல்லாத அளவுக்கு நல்ல உழவு பணியை மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விதையை விட்டால் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் வந்துடும். இப்போ வந்து நாற்று விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 வந்து நீங்கள் அதில் நாற்று எடுத்து இந்த ஃபீல்டில் நடுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து அந்த 25 வந்து ஃபீல்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு நாற்றங்கால் விடுங்க. அப்படி நாற்றங்கால் விட்டுட்டு நாற்றை வந்து 5 எடுத்துகிட்டு இங்கே வந்து ஃபீல்டில் நட ஆரம்பிச்சுருங்க. இதுக்கான அடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த கோஎஃப்எஸ் 29 வந்து நல்ல குந்தாக கிளைக்கும். இது வந்து கம்மி. இப்போ வந்து இது வந்து 1 அந்த குந்து, இதே வந்து 2-2.5 ஆகும்பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ அகலம் வந்து வர அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து குறைஞ்ச இடைவெளியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் 20 சென்டிமீட்டர் அந்த வித்தியாசத்தில் நடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது வந்து முதல் அறுவடை போது வந்து இடம் வந்து எட்டெட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து நம்ம கண்டினியூஸாக அறுக்கும் பொழுது வந்து அந்த குந்து கிளைச்சி வரத்துக்கு வந்து இடம் சிறப்பாக இருக்கும். இப்போ இதில் அடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து நம்ம ஒரு 2-3 தொடர்ச்சியாக வந்து பயிர் வைக்கிறதுனால இதில் வந்து கட்டிங் அறுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அடியில் வந்து நம்ம இயற்கை தொழு உரத்தை ஒரு 2-3 டிப்பர் கொட்டலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு நிலத்துக்கான நேரம் கிடச்சிதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து தக்கப்பொண்டு விரைச்சிட்டு ஒரு 40-45 வந்து மறுபடியும் ரோட்டரி போட்டு உழுதுட்டு அதை நல்லா மக்கின பிறகு நட்டிங்கன்னா மண் வளமாக இருக்கும், வரத்தை வந்து கொஞ்சம் வீரியமாக வரும். ஏன்னா வந்து இதனால் வந்து நம்மளுக்கு வந்து மண் வளம் வந்து மேம்படும். நம்ம உழவு ஓட்டிட்டு அந்த விதையை விதைச்சிடலாம். 1 கிலோ விதையை வந்து இந்த 25 விதைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விடணும். கண்டிப்பாக வந்து தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டோடனே அதனுடைய முளைப்புத்திறன் வந்து நல்லா இருக்குன்னா முளைச்சி வரும்பொழுது வந்து ஒரு 60 வந்து முதல் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்துடும். அடுத்து வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து கட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து இப்போ 60 வந்து முதல் கட்டிங் முடிஞ்சுது. அடுத்த கட்டிங் வந்து 30 வரும், 30 கரெக்டாக அந்த டைமிங்கில் வரும். இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து கட்டிங் பண்ணும்பொழுது வந்து அதில் வந்து அந்த தழைச்சத்து தட்டுப்பாடு ஏற்படும். இந்த தழைச்சத்து தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது இப்போ இந்த இலை இருக்குல்ல, இந்த இலை வந்து இப்போ வந்து அப்படியே வெளுத்து போன மாதிரி மாறும். இது வந்து யூரியா இப்போ வந்து நான் ரசாயனம் போட்டு தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து நம்ம யூரியா போட்டதுனால வந்து இப்போ அதிகப்படியான யூரியா போடுற மாதிரியாக இருந்தால் இது வந்து அதிகப்படியான பச்சை கலரை வந்து வித்தியாசம் காட்டும். இதே வந்து அளவு வந்து கம்மியாக போடும்பொழுது இந்த இளம்பச்சை கலரில் வந்து இருக்கும். இதுவே நம்ம யூரியா போடாமல் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பாதி அதை வந்து சீக்கிரமாக வளராது, அப்படியே வந்து வெளுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சூப்பர் நெப்பியராக இருக்கட்டும், கோ 4 கோ 5 அந்த பில்லு கரணியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி 2 கணு இருக்கும், 2 கணுவாக தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த 2 கணு வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா வந்து இதான் வந்து நம்ம நடப்புற வயல்னால் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு 1 கணு கம்பல்சரி உள்ளே போயே ஆகணும். 2வது கணு வந்து இப்படி டச் பண்ண மாதிரி இருக்கணும், புரியுங்களா? இப்படி இருக்கும்பொழுது வந்து இதுவும் துளுத்து வரும். இது வந்து இது துளுத்து வந்த பிறகு வந்து இது துளுத்து வரும். இது ஒரு மெத்தடில் நட்டுருக்காங்க.
இப்போ இன்னொரு மெத்தடு வந்து எப்படின்னு பார்த்தா, இப்போ சொன்னேன் இல்லை, அந்த மெத்தட் தான் வந்து நான் இதுவரையும் நட்டுருக்கேன். இன்னொரு மெத்தட் வந்து இன்னொரு விவசாயி ஒன்று சொன்னார், இப்படி டிப் பண்ணிவிட்டு மேலே வந்து மண்ணை வந்து இப்படி போட சொல்கிறார். இப்போ வந்து இதுவும் துளுத்து வரும், இதுவும் துளுத்து வரும். இப்போ நம்ம இந்த சூப்பர் நெப்பியரை வந்து நம்ம வெளியே கொடுத்துட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு முழுவதுமே வந்து நம்ம பார்சல் கேட்குறவங்களுக்கு வந்து எவ்வளோ கரணையாக மினிமம் வந்து 200 கரணிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். கேட்குறவங்களுக்கு வந்து பார்சல் முறையில் வந்து MSS பார்சல் சர்வீஸ் இல்லை AKR ARC அது மாதிரியான பார்சல் சர்வீஸில் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ சூப்பர் நெப்பியரை வந்து கால்நடைகள் வந்து அதிகமாக கொடுக்க வேணான்ற ஒரு பேச்சு இருக்குது. என்னுடைய கருத்து அதை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தரலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம மேய்ச்சல் நிலன்றது வந்து இப்போ நம்மளை சுற்றியே வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ கிராமத்தில் இருக்க எனக்கே வந்து மேய்ச்சல் நிலம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நான் மேய்ச்சல் நிலத்தை எங்கேயும் ஓட்டி போகிறதில்ல. என்னுடைய சொந்தமாக இருக்கிற அந்த 3.5 ஏக்கர் நிலத்தில் வந்து பயிர் வச்சு மற்ற நாளில் கரம்பாக இருக்குல்ல, அந்த டைமில் என்னுடைய அந்த மேய்ச்சல் அந்த பயிரிட்ட கரம்பில் கட்டுறது வைக்கோல் கடலைக்கொடி இது மாதிரியான அந்த COFS 29 COFOR சூப்பர் நெப்பியர் எல்லாமே வந்து கலந்து தான் போகிறேன். அதனால் வந்து நான் ரெஃபர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் நெப்பியரும் போடுங்க, COFS 29, COFOR, COFOR எல்லாமே கலந்து போடுங்க. இதனால் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து.